உபாத்யாயரும் ஆச்சாரியரும். வாத்யார், உபாத்யாய, அத்தியாயம் என்பதில் இருந்தோம். அத்தியாயம் என்கிற வேத கல்வியை சொல்லிக் கொடுப்பவர் எவரோ அவர் அத்தியாபகர். வேதம் கற்றுக் கொடுப்பதற்கு அத்தியாபனம் என்றும் கற்றுக்கொள்வதற்கு அத்தியாயனம் என்றும் பெயர். கற்றுக் கொடுப்பவர் அத்தியாபகர். உப அத்தியாபகர் தான் உபாத்யாயர். உபாத்யாபகர் என்றில்லாமல் உபாத்யாயர் என்றே இருக்கிறது. உப என்று ஒரு வார்த்தைக்கு முன்னே சேர்க்கிற ப்ரிஃபிக்ஸ்க்கு பல அர்த்தங்கள். அதில் நமக்கு குறிப்பாக தெரிவது மூலமாக முக்கியமாக இருக்கப்பட்ட ஒன்றுக்கு கீழே அதற்கு துணையாக அதன் காரியத்தையே சின்ன அளவில் செய்வதாக இருப்பதை உப என்பது. அங்கம் உபாங்கம், புராணம் உபபுராணம், ஜனாதிபதி உபஜனாதிபதி. உப என்பது உப்பு போடாமல் வரும் மூலத்துக்கு சபார்டினேட், கீழ்ஸ்தானத்தில் அடங்கியிருப்பது. முக்கியமாய் இருப்பதற்கு இது கீழ் லெவல். உப்பு போடாதது சுப்பீரியர், உப்பு போட்டது இன்ஃபீரியர் என்ற அர்த்தத்திலேயே பொதுவாக வருகிறது. உபாத்யாயர் என்பவர் அத்தியாபகருக்கு உதவியாக, துணையாக, அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பவர். அத்தியாபகருக்கு உள்ள பெருமை இவருக்கு இல்லாமல் கொஞ்சம் இன்ஃபீரியராக நினைக்கும்படியும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. அது என்னவென்று சொல்கிறேன். வேதம் கற்றுக் கொடுப்பவரான அத்தியாபகர் என்பவரில் ரெண்டு தினசு ஒன்று உண்டு. ஒன்று ஆச்சாரியர், இன்னொன்று உபாத்யாயர் என்று ஸ்மிருதிகளில் சொல்லியிருக்கிறது. ஆச்சாரியருக்கும் உபாத்யாயருக்கும் என்ன வித்தியாசம் என்று ஸ்மிருதிகளில் ரொம்பவும் சிறப்பாக கருதப்படும் மனுஸ்மிருதியிலிருந்து தெரிகிறது. ஆச்சாரியர் என்பவர் வயிற்று பிழைப்புக்காக பாடம் சொல்லிக் கொடுப்பவர் அல்ல. பிராமணனின் கடமை தனக்கு தெரிந்த வித்யை தன்னோடு அழியாமல் என்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும்படி செய்வது என்ற ஒன்றுக்காகவே அவர் குருகுலம் அமைத்து பாடம் சொல்லி தருவார். சேர்கிற சிஷ்ய பிள்ளைகளிடம் அவர் ஃபீஸ் தட்சிணை பேசிக்கொள்ள மாட்டார். பாடமெல்லாம் கற்றுக் கொடுத்து முடிந்த பிறகுதான். சாதாரணமாக இதற்கு 12 வருஷங்கள் ஆகும். சிஷ்யனே வித்யாபித்து கொண்டதன் மேல் அவர் ஏதாவது தட்சிணை கேட்பார். பொன்னை வைக்கிற இடத்தில் பூவை வைத்தாலும் திருப்தியாய் இருந்து விடுவார். சத் வித்யை சத்பாத்திரத்தில் போய் சேர வேண்டும் என்ற ஒன்றுக்காகவே தொண்டை தண்ணி வற்ற பாடம் சொல்லி கொடுத்து, அதோடு ஸ்கூல் பீரியட் முடிந்த பின் மாணவன் தொல்லையில்லை என்று இல்லாமல் அவனை தன்னுடனேயே வருஷக்கணக்கில் சேர்ந்து வசிக்கும்படியாக குருகுலம் வைத்து கொண்டு அவன் நல்ல ஒழுக்கசாலியாக உருவாவதற்கும் பொறுப்பு எடுத்துக்கொள்பவரே ஆச்சாரியார். இப்படி அநேக குருகுலங்கள் அங்கங்கேயும் இருந்த தேசம் இது என்று நினைத்தாலே பெருமையாயிருக்கிறது. பசித்தவன் பழங்கணக்கு பார்ப்பதாக இது முடிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் ஆச்சாரிய பெயர் போட்டு கொண்டிருக்கும் நாங்கள் தொண்டை தண்ணி வற்ற சொல்லிக் கொண்டிருப்பது.